சேனல் 30 டேஸ் பிரைஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 4வது நாள். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹேர் பேக்கும் ஹேர் ரீக்ரோத் சூப்பும் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் பேக் ரெமெடி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நமக்கு முருங்கைக்கீரை ஜூஸ் வந்து வேணும். முருங்கைக்கீரை ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிரும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் அரைச்ச பேஸ்ட்டை வடிகட்டி ஜூஸ் வந்து தனியாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக கட்டளை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேக்குக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்து வெந்தயம். வெந்தயத்தை இந்த மாதிரி வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தேங்காயினையும் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை ஜூஸையும் இந்த பேக்கை வந்து அரைக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்ச அப்புறமா இந்த பேக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஆயில் வச்சுருங்க. நைட்டே தலையில் ஆயில் வச்சுட்டு மார்னிங் இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்பில் இருந்து முடி வேர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு பாடி அப்படின்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் பிஃபோர் நீங்கள் ஆயில் வச்சுட்டு கூட ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறதால இந்தந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை, நம்ம முடிக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டுறது, ட்ரையாக இருக்கிறது, அப்புறம் அடர்த்தி இல்லாமல் வீக்காக இருக்கிறது அப்படின்னு எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் பேக். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முருங்கைக்கீரை சூப் ரெசிபி வந்து பார்க்கலாம். முருங்கைக்கீரை நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. உங்கள் உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் சுகர் லெவலாக கண்ட்ரோலாக வச்சுக்கும். அண்ட் இது ஹேர் பேக்குக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் ரீக்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரையை கிள்ளி ஒரு கை உங்கள் கை அளவுக்கு வர மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அளவு இந்த மாதிரி பவுலில் தண்ணி எடுத்துட்டு இதில் இந்த கீரையை கிள்ளி போட்டு இதை நல்லா வந்து அலசி வேறு ஒரு பவுலில் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ தான் போய் முருங்கை இலையை வந்து பறித்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு கூட நீங்கள் சூப் பண்ணி குடிக்கலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 8 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்ரூம் வச்சுட்டு பாத்ரூம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். அண்ட் இது கூடவே நான் மிளகும் சீரகமும் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்து இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அப்போ தான் வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி அண்ட் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணும்போது வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் காட்ட முடியல. நான் இதுலேருந்து தக்காளியும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. 1 இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்த அப்புறம் இதை கடைஞ்சிட்டு நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்த இந்த தண்ணியையும் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு லைட்டாக பெப்பரையும் தூவிக்கோங்க. இந்த சூப் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், இல்லைன்னா லஞ்சாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.